ஹாய், டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், ஜெய்க பீசா ஆயுர்வேதா. ஸோ தைராய்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நிறைய பெண்கள் எடுத்துட்டா நான் தைராய்டுன்னு 50, நான் 125, நான் 25 அளவு சொல்ற அளவுக்கு தைராய்டு 10 to 5-6 பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணம் என்ன? முக்கியமாக ஹைப்பர் ஹைப்போன்றதான் ரெண்டு வகை தான் முக்கியமான வகையா இருக்கு. தைராக்சின் ஹார்மோன் குறைவு கூடுதலால் வருகின்ற பிரச்சனை, அயோடின் டெஃபிஷியன்சினால வர்ற பிரச்சனை. ஸோ தைராக்சின் சாப்பிட்டா சரியாயிடும்னு சிம்பிள் மாத்திரை மட்டும் போடுறது தீர்வான்னு பார்த்தா தற்காலிக ஒரு தீர்வாக வேணா எடுத்துக்கலாம், தவிர நிரந்தர தீர்வுக்கு தைராக்சின் மாத்திரைகள் பிரயோஜனப்படாது. எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார், ஆனா அது வந்ததுனால தான் எனக்கு பீரியட் சரியா வர்றதில்ல, இது வந்ததுனால தான் எனக்கு ஒபேசிட்டிங்கிற உடல் பருமன் ஆயிடுச்சு, இது வந்ததுனால தான் உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போச்சு, இது வந்ததுனால தான் ஹார்ட்ல படபடப்பா கேட்டுட்டு இருக்குது, இது வந்ததுனால தான் எனக்கு ரொம்ப குளிருது, எனக்கு ஒரு சின்ன வேலையை பண்றது கூட உடம்புல எனர்ஜி இல்ல, இது எல்லாமே ஹைப்பர் ஹைப்போன்ற வேரியேஷன் அடிப்படையில் உடம்புல ஏற்படுகின்ற சின்ன சின்ன மாறுபாடுகள். இந்த அறிகுறிகள் ஏற்பட்டதனால காரணத்தினால கூட டாக்டர் செக் பண்ணி உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில நிறைய பெண்கள் தைராய்டுங்கிற பிரச்சனையினால மட்டுமல்ல தலைமுடி உதிர்வுனாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த கர்ப்பப்பையில பலகீனத்தினாலையும் பிசிஓடின்ற பிரச்சனையாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒபேசிட்டினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவர்களுடைய வாழ்வியல்ல ப்ராப்பரான கரெக்ஷனை ஏற்படுத்துறது இல்ல. ஆயுர்வேதம் அற்புதமான வழிமுறைகளையும் சொல்லுது. அதை தான் நம்ம ஜெய்கபிஷால வர ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே ப்ராப்பரான வழிகள்ல இந்த லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் சேர்த்து இயற்கையான வாழ்வியல் மருந்துகளின் மூலமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ 10 to 9 பிள்ளைங்க டெய்லி குளிக்கிறது இல்ல, ஸ்நானம் நாம மனக பிரசாத ஜனனம் மனசை மகிழ்ச்சி படுத்துறதுல ஸ்நானம்ங்கிற குளியல் ரொம்ப சிறந்தது. துக்க ஸ்வப்ன வித்வம்சனம் கெட்ட கனவுகளையும் மனதின் அதிர்வுகளையும் நெகட்டிவான வைப்ரேஷனையும் நீக்குவதில் சிறந்தது. சௌச்சசியாயதனம் உடம்பை சுத்தப்படுத்துவதில் மிகச் சிறந்தது. உடம்பின் அக்னி சந்தீபனம் உடம்பின் ஜீரண சக்தியை அதிகப்படுத்துவதில் சிறந்தது. அப்ப ஸ்நானம் செயல்பாடுகள் தைராய்டுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்போ குளிக்கிறது முன்னாடி கொஞ்சமாவது எண்ணெயை உச்சில தடவிட்டு நம்ம குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாதாபியங்கம் பாதத்துல ஆயில் போட்டு வச்சு தேய்க்கிறது நல்லது. நம்மளாம் செய்யறோமா? டெய்லி குளிக்கிறோமா? நிறைய விட்டு 9 வருது. சரி, எப்படி சார் குளிக்க முடியும்? தலையை எப்படி சார் கெட்டுறது? டெய்லி ஆயில் பார்த்தா எடுக்க சொல்றேன். தலைக்கு தண்ணி ஊற்றி குளிச்சாலே போதும் தானே? அப்போ ஹாஸ்பிட்டல்ல அரை நாள் வெயிட் ப
மணி 2 மணிக்கு மேல குளிக்கறாங்க. சூரியன் மேல எழும்பறதுக்கு முன்னாடி குளிக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் 8 மணிக்கு முன்னாடியாவது குளிக்கிறது நல்லது. மத்தியானம் 12 மணி வரையில குளிக்கிறது இன்னும் அதிகமான ஹார்மோன் இம்பாலன்ஸை ஏற்படுத்தும். முடி உதிர்வு பிரச்சனையா இருந்தாலும், கர்ப்பப்பையில பீரியட் பிரச்சனையா இருந்தாலும், தைராய்டு பிரச்சனையா இருந்தாலும், ஆக்சுவல் டேம் என்னன்னு பார்த்தா குளிர்வித்தல். அதை தான் குளியல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்போ உடம்பு குளிர்விக்கணும், உள்ளுறுப்புகளை குளிர்விக்கணும். தூங்கி எந்திக்கும் போது உடம்புல சிரமஹரணாம் சிரேஷ்டம், உடம்புல காலைல எந்திக்கும் போது ஏற்படுகின்ற அந்த சோர்வினை மாற்ற வல்லது குளியல். அப்போ அந்த குளியலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பச்சை தண்ணியில குளிக்கிறது ஆரோக்கியமானது. எடுத்ததுக்கெல்லாம் வெண்ணி, அது வியாதியஸ்தர்களுக்கு வச்சுக்கலாம், அது உடம்பு துடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம உடம்பினுடைய சக்சு தேஜோமயம், நம்ம உடம்பு கண்கள், பித்தம் அதிகமானது. அப்போ நம்ம சென்சார்கன் ஃபுல்லா தலைக்கு மேல இருக்கு. நம்ம சிந்திச்சு சிந்திக்கிறோம், மொபைல பாக்குறோம், ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கு. அதிகமான படிப்பு, அதிகமான எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்பு, எல்லாம் உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் பொழுது ஆரோக்கியத்தை வழங்குகின்ற அற்புதமான குளியல் ரொம்ப அவசியம். அப்போ ஆயுர்வேதத்துல காஞ்சனாரம்ன்ற மாதிரி, அந்தி மந்தாடை போன்ற எண்ணற்ற ஒரு மருந்துகள் அந்த தைராய்டுக்கு மிகச்சிறந்த தீர்வு வளிக்குது. அதே நேரத்தில் மருந்துகள் எடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதை விட முக்கியம் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அந்த உறுப்புகளை அசைவுகள் கொடுக்கணும். அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தை நம்ம மேம்படுத்தணும். தைராய்டு இருக்கிறவங்க காலில் எழுந்து ஒரு மாத்திரத்துக்கு வாயில போட்டா மட்டும் போதுமா? கழுத்துக்கு நல்ல வலது பக்கமா, இடது பக்கமா, நல்ல மேல கீழேன்னு சின்ன சின்ன அசைவுகளை கொடுத்து அந்த இடங்களை மெதுவான ஆயுர்வேதத்தில் அற்புதமான மருத்துவ தைலங்களின் மூலமாக அபியங்கம் அற்புதமான ஒரு நரம்பு தூண்டுதல்களை ஏற்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் பொழுது அந்த ஹார்மோன்களின் செயல்பாடு கொஞ்சம் சீராக இருக்கும். நல்ல உறங்குவதன் மூலமாக தைராய்டில் இருந்து மீளுவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. நான் குளிக்க மாட்டேன், ப்ராப்பரா ஏர்லியரா தூங்க மாட்டேன், காலையிலே எந்திக்க மாட்டேன், கழுத்துக்கு பயிற்சி பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஆயுசுக்கும் தைராய்டு மாத்திரையை போட்டு மட்டும் ஆகாது, அதனோடு சேர்ந்த மற்ற பிரச்சனைகளாலும் நிச்சயம்
நிச்சயமாக பாதிக்கப்பட வேண்டி வரும். அப்போ தைராய்டுங்கிறது வெறும் மாத்திரைகள் மட்டும் போதாது, கண்டிப்பாக வாழ்வியலோடு சேர்த்து பயன்படுத்தணும். உண்ணுகின்ற துரித உணவுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இரவு உணவை 7-7:30 முன்னாடி முடிக்க வேண்டும். பயிற்சிகள் மூலமாக உடலையும் மனதையும் இரத்த ஓட்டத்தையும் சீர்படுத்தினால் மட்டும்தான் தைராய்டுல இருந்து மிகச்சிறந்த ஒரு தீர்வு கிடைக்கும். இது போன்ற வாழ்வியலோடு சேர்த்து நம் ஜெய்கேபி சாவில் ஆயுர்வேத அற்புதமான மருந்துகளை பயன்படுத்துகின்ற நபர்களுக்கு ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை அந்த மாற்றங்களை நன்றாக உணர செய்ய வைப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. பயன்படுத்தலாமா? அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம்.